வெல்கம் பேக் அவர் சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேஸ் காட்டி பேசுறேன் பட் இருந்தாலும் இந்த பொண்ணு என்னடா இவ்வளோ மேக்கப்பை வந்து மூஞ்சில் பூசிட்டு வந்து பேசுகிறாலே அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க இது வந்துட்டு மேக்கப் கிடையாது லைட் செட்டப் வந்துட்டு நான் புதுசாக நானாகவே ரெடி பண்ணேன் ஸோ அதனாலும் வந்து இந்த மாதிரி ரொம்ப பிரைட்டாக தெரியுது பட் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் கரெக்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ தென் நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் இந்த வருஷத்தில் பார்த்து ரசித்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போன அஞ்சு மலையாள மூவிஸோடைய லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் ஃபேமிலி வாட்சபிளான அஞ்சு மூவி ஸோ அது என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்னுடைய ஸ்டார்டிங்லே பார்த்தீங்க அப்படின்னா திஷ்ம் டூ வந்துட்டு ரிலீஸ் ஆகிருந்துச்சு பயங்கர வரவேற்பு ரசிகர்கள் மதியில் இருந்துச்சு ஏன் அப்படின்னா திருஷ்யம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு செம்மையாக வச்சு முடிச்சிருந்தாங்க ஸோ அந்த எண்டு வந்து இந்த திரைப்படத்துடைய பிகினிங்காகவே இருந்துச்சு ஸோ அதனாலையே வந்துவிட்டு இந்த திரைப்படத்திற்கு அவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு இந்த திரைப்படத்துடைய ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்னுக்கு எயிட் பாயிண்ட் சிக்ஸ் இந்த திரைப்படத்துடைய டோட்டல் ரன்னிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா

ஸோ இந்த மூவிக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்னுக்கு எயிட் பாயிண்ட் த்ரீ கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படத்துடைய டோட்டல் ரன்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷங்கள் இருக்குது இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா பெண்களை விட ஆண்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படம் தான் நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குறது அப்படிங்கிறது பெஸ்ட் அப்படின்னு கூட நினைக்கிறேன் அப்போ தான் பெண்களுடைய எமோஷனல்ஸ் அதை பற்றி வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த தி கிரேட் இந்தியன் கிச்சன் திரைப்படத்தை வந்துட்டு ஃபேமிலியோட மிஸ் பண்ணாமல் പാരു நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சாரஸ் இந்த மூவி பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீல் குட் அண்ட் எமோஷனலா நம்மளுடைய ஹார்ட்டை வந்துட்டு டச் பண்ற மாதிரியான ஒரு மூவி அதாவது ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஆம்பிஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் அது எல்லாருக்குள்ளயுமே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் வந்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு ஆண்களுக்கு எந்த மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அது மாதிரி பெண்களுக்கும் வந்துட்டு ஆம்பிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது நான் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்துட்டு எப்போவுமே பெண்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது மேரேஜ் அப்படிங்கிற விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அவங்களுடைய லட்சியங்களை அவங்களுடைய இலக்குகளை வந்துட்டு பெண்கள் அடைகிறாங்களா இல்லையா அப்படிங்குறத ரொம்ப அழகான முறையில் சொல்லியிருப்பாங்க சோ இதுதான் சாரஸ் இந்த மூவியோடைய ஒன் லைனாக ஸ்டோரி ஸோ இந்த மூவியோடைய டோட்டல் ரன்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆர் ஃபிஃப்டி எயிட் மினிட்ஸ் இருக்குது இந்த திரைப்படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்னுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மூவி பாத்தீங்க அப்படின்னா ஹோம் இந்த திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ வீக்ஸ்க்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆச்சு பட் இந்த திரைப்படம் ரொம்பவுமே நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் அடுத்த அடுத்த கதை என்ன அப்படிங்கிறத வந்துட்டு ஈஸியாக கேஸ் பண்ண முடிஞ்சது இருந்தாலும் வந்துட்டு ஒரு சின்ன கதையை இந்த அளவிற்கு நீட்டா காமிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு தெரியல ஆனா மலையாளம் இண்டஸ்ட்ரிஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சாத்தியக்கூறுகளாகும் ஒரு சுச்சுவேஷன் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் அதுல வந்து நம்ம இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு உணர வைக்கிது மலையாளம் சினிமாஸ் எல்லாமே ஸோ அதுல நம்பர் ஒன் இடத்துல பாத்தீங்கன்னா ஹோம் அப்படிங்கிற திரைப்படம் வந்துட்டு இருக்கு நந்தினி இந்த திரைப்படத்துடைய ஒன்லைனா ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஃபேமஸான ஒரு நபர் அவருடைய வீட்டுல பேசிக்கிற ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சமூக வலைதளங்களுக்கு தெரியாத தனமா போயிடுச்சு அப்படின்னா அவருடைய கரியர் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை இந்த திரைப்படத்துல சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திரைப்படத்தை எல்லாருமே பார்க்கணும் சோஷியல் மீடியா வந்துட்டு எவ்வளோ நல்ல விஷயங்களையும் கொடுக்குது சோஷியல் மீடியானால ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகிறோம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயமுமே வந்துட்டு இந்த திரைப்படத்துல காமிச்சிருக்காங்க ஸோ இந்த திரைப்படத்தை மறக்காம மிஸ் பண்ணாமல் ஃபேமிலியோட உட்காந்து பாருங்க ஸோ இந்த ஹோம் இந்த திருப்பட்டுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்னுக்கு நைன் பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அற்புதமான ஒரு மூவி அப்படின்னே சொல்லலாம் இந்த திரைப்படத்துடைய டோட்டல் ரன்னிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஹார்ஸ் ஃபார்ட்டி ஒன் மினிட்ஸ் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்தே என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட நம்பர் ஃபைவ் ஆணும் பெண்ணும் இந்த திரைப்படம் பாத்தீங்க அப்படின்னா மலையாளம் ஆந்தாலஜி மூவி இந்த திரைப்படத்துல என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க ஆண்கள் எப்பவுமே பெண்களுடைய புரிஞ்சுக்கிட்டதே கிடையாது பெண்கள் வந்துட்டு ஆண்கள் இப்படி எல்லாம் நடத்தினாலும் பெண்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எப்படி எல்லாம் கடந்து போறாங்க தான் இந்த படத்துடைய ஸ்டோரியே மூணு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி ரொம்பவுமே சூப்பர்வா இருக்கும் மூணு ஸ்டோரியுமே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த திரைப்படத்தை மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க பெண்களுடைய ஸ்க்கு நிறைய வேல்யூ இருக்கு பெண்களை கொஞ்சமாச்சும் மதிக்க கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த திரைப்படத்துல ஸோ மிஸ் பண்ணாம இந்த ஆணும் பெண்ணும் திரைப்படத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஆணும் பெண்ணும் இந்த திரைப்படத்திற்கு ஐ எம் ரேட்டிங் பாத்தீங்க அப்படின்னா டெனுக்கு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படத்துடைய டோட்டல் ரன்னிங் டைம் அப்படின்னா ஒன் ஹவர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இருக்கு ஸோ இந்த அஞ்சு படங்களுமே அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ரிலீஸ் ஆகி நான் பார்த்ததுலயே எனக்கு ரொம்பவே புடிச்சு போன அஞ்சு திரைப்படங்கள் பேலன்ஸ் இன்னும் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் வந்துட்டு வேற ஜானர்ல இருக்கு எல்லாத்தையும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் ஸோ தென் இந்த வீடியோ தான் பார்த்து நீங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஒரு ஷேர் கூட நமக்கு ரொம்பவுமே பயனுள்ளதா இருக்கும் சோ மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க